சோ இந்த வீடியோல நம்ம வந்து போன வீடியோ மாதிரியே ஃபோர்ஸ்க்கு ரிலேட்டட் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம். சோ என்னோட கடைசி வீடியோ நீங்க பாக்கலனா மேல ஐபட்டன் வரும். இந்த வீடியோ முடிச்சிட்டு போய் பாருங்க. சோ வாங்க फ्रेंड्स, டக்கர் காலத்துல வீடியோடிக்காம வீடியோ ப்ரோப் எக்ஸ்பிரிமெண்ட்ல நம்ம மொமெண்டம்ங்கற ஃபோர்ஸ் பத்தி தான் பண்ண போறோம் எக்ஸ்பிரிமெண்ட்ட. சோ மொமெண்டம்ங்கறது வந்து ஒரு ஃபோர்ஸ் தான். சோ நம்ம மூவ் பண்றதுனால ஒரு ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாய் குறுக்க வருது. அப்போ நீங்கள் டக்குனு ஃப்ரண்ட் பிரேக்கை போட்டிங்கன்னா பேக்கில் தூக்கிட்டு வந்து நிற்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா சைக்கிள் வந்து போகுது. ஸோ அது வந்து அந்த ஃபோர்ஸில் போகுது. அதுக்கு உள்ள முன்னாடி போகிற ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ திடீர்னு அந்த பிரேக் அமுக்கணும்னா அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் நேரம் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த பேக் வீல்லையும் அந்த ஃபோர்ஸ் இருக்கும்ல, நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கு தான் பிரேக் கொடுக்குறோம். ஸோ பிரேக் கொடுக்கறதுனால ஃப்ரண்ட் வீலில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து காலி ஆகும். ஆனால் பேக் வீலில் அந்த ஃபோர்ஸ் அப்படியே இருக்கும். அதனால் பேக் வீலில் அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக முன்னாடி போகிறதுக்காக தூக்கிட்டு வந்துடும். ஸோ அதுதான் மொமெண்டம். ஸோ நம்ம சும்மா இருந்தால் நம்ம ஒருத்தர் தள்ளி விட்டால் நம்ம திடீர்னு இப்படி நம்ம தள்ளி விட்ட இடம் மட்டும் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் பாடி முன்னாடி போகல, அந்த மாதிரி தான். ஸோ மொமெண்டம் வந்து ஒரு சின்ன ஃபோர்ஸில் தான் ஆக்ட் ஆகும். அப்புறமா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் முடியும். ஸோ அதை சம்மந்தப்பட்டது தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு வாலையும் ஒரு பவுலும் தான் பாலும் தான் தேவை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாலை கீழே வச்சுட்டு அதே மாதிரி இந்த இதை கவுத்தி விட்டுருங்க. ஸோ இதை அப்படியே சுற்றுங்க, நல்லா ஸ்பீடாக சுற்றிட்டு அப்படியே தூக்குங்க. அந்த பாலை சேர்ந்து அப்படியே வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பால் சேர்ந்து தூக்கிட்டு வரும். ஸோ இதுக்கு காரணம் மொமெண்டம் தான். ஸோ இது இப்படி மட்டும் இல்லை, இப்படியும் கூட பண்ண முடியும். இப்படி ஃபஸ்ட்டு சுற்றினோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பால் வந்து மேலே வருது, உங்களால் பார்க்க முடியும். அப்புறமா நான் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போவோம். ஸோ இதுக்கு காரணம் மொமெண்டம் தான். ஸோ இதை வந்து ரொட்டேட்ரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொமெண்டமும் எல்லா ஃபோர்ஸும் மாதிரி தான். மொமெண்டம்ங்கிறது வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா எல்லா ஃபோர்ஸும் தான். அது வந்து கடைசியில் அது ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் இம்பேக்ட் கொடுக்கறது தான் மொமெண்டம். ஸோ அதனால தான். ஸோ அது வந்து ரொட்டேட்டரி ஃபோர்ஸில் இது சுற்றுது. ஸோ சுற்றுற அந்த ரொட்டேட்டரி ஃபோர்ஸ் அதாவது மொமெண்டம் வந்து கிராவிட்டியை விட அதிகமாக இருக்குது. கிராவிட்டி தான் நம்ம எல்லோரையும் கீழே பிடிச்சிட்டு வச்சுருக்கு. ஸோ அதை விட அதிகமாக இருக்கிறதுனால இது சுற்றி அது அப்படியே மேலே வருது. ஸோ இது எஸ்கேப் ஆக முடியாது. இது உள்ளே ட்ராப் ஆகிருக்கனால கிராவிட்டி விட அதிகப்படியான ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால இது அப்படியே மேலே அப்படியே வந்துடுது. ஸோ இதுதான் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் இந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்னா அவருக்கு ஒரு ஷேர் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டிங்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் சொன்னது நான் போடுற